ஜெர்மனியில் அமுலாகும் நடைமுறை இனிமேல் ஆன்லைனில் பதிவிடலாம். ஜெர்மனியில் உள்ளவர்கள் தங்கள் மரணத்திற்கு பிறகு உறுப்புகளை தானம் செய்ய விருப்பம் தெரிவிக்க ஆன்லைன் பதிவேட்டில் நேற்று முதல் பதிவு செய்யலாம். இப்போது வரை மக்கள் அத்தகைய முடிவை காகிதத்தில் அல்லது உறுப்பு நன்கொடையாளர் அட்டையில் மட்டுமே பதிவு செய்ய முடிந்தது. எதிர்காலத்தில் அவர்கள் இன்னும் அவ்வாறு செய்ய முடியும் என்றாலும் ஜெர்மன் சுகாதார அமைச்சர் கார்ல் லட்டர்பர்க் இது அத்தகைய ஆவணங்களை இழக்கும் அல்லது கண்டுபிடிக்க முடியாமல் போகும் அபாயம் உள்ளது என்று எச்சரித்துள்ளார். புதிய பதிவேடு நன்கொடை அளிப்பதற்கான சாத்தியமான விருப்பத்தை மருத்துவர்கள் விரைவாகவும் நம்பகத்தன்மையுடனும் தெளிவுபடுத்துவதை எளிதாக்குவது மட்டுமல்லாமல் எல்லாவற்றுக்கும் மேலாக அவசர காலத்தில் கடினமான முடிவை எடுப்பதிலிருந்து உறவினர்களை விடுவிக்கும் நோக்கம் கொண்டது என்று லட்டர்பர்க் கூறினார். வெளியுறவு அமைச்சர் ஆனலினா பர்பக் தலைமையிலான முன்முயற்சியை தொடர்ந்து 2020 ஜெர்மன் நாடாளுமன்றத்தின் கீழ் சபையான பண்டஸ்டாக் நிறைவேற்றிய சட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த பதிவு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் முதலில் 2022 மார்ச் மாதம் 1 தொடங்குவதாக இருந்தது. ஆனால் பின்னர் கொரோனா வைரஸ் தொற்றுநோய் காரணமாக ஒத்தி வைக்கப்பட்டது. மக்கள் 16 வயதில் பதிவு செய்யலாம். முதற்கட்டமாக திங்கட்கிழமை தொடங்கி உள்ளீடுகளை செய்ய செயல்படுத்தப்பட்ட ஆன்லைன் செயல்பாட்டுடன் கூடிய அடையாள அட்டை தேவை. 2017 முதல் வழங்கப்பட்ட ஒவ்வொரு புதிய அடையாள அட்டைக்கும் இந்த செயல்பாடு தானாகவே செயல்படுத்தப்படுகிறது.